ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஃப்டி நாலு நாளாக பயங்கரமாக சைட்வேஸ்லேயே தடவிட்டே இருக்காங்க. நம்ம அந்த ரெட் ஜோன் பார்த்துருப்போம், அந்த ரெட் கலர் லைன் நான் பல நிஃப்டி அனாலிசிஸில் சொல்லியிருக்கேன். அந்த ரெட் கலர் லைனை இன்னும் தாண்டவே முடியல. ஸோ பாருங்கள், போன வாரம் அங்கே வர ஏற்றி அப்புறம் கீழே இறக்கிட்டாங்க. இந்த வாரமும் நேற்று வந்து அங்கேருந்து பயங்கரமாக திருப்பி கீழே இறக்கியிருக்காங்க. அது பக்கமே நாலஞ்சு நாளாக போயிட்டே இருக்குது. நான் இன்னைக்கு கேப் டவுன் ஆனதுலேருந்து நல்லா இழுத்துருவாங்கன்னு நினச்சேன், ஆனாலும் பயங்கரமாக ரெக்கவரி ஆகி போயிட்டே இருக்குது. யூஎஸில் பெருசாக ரெக்கவரி இல்லைனாலும் நம்ம ரெக்கவர் ஆகிட்டே இருக்கோம். இந்த ரெட்டில் நான் உடச்சே ஆகணும்னு புல்ஸ் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க இந்த வீக்குள்ளே ஒரு முடிவு தெரிஞ்சிருங்க. இன்றைக்கி நிஃப்டி வந்து இந்த ஸ்லோப்பிங் லைன்லேயே அப்படி போயிட்டுருக்கு. பாருங்கள், ரெஸ்பெக்ட் ஆகி இந்த ஸ்லோப்பிங் லைன்லேயே இருக்காங்கிறது ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்குள்ளெல்லாம் எப்படியும் உடைக்க சான்ஸே இல்லை. இப்போ மணி 2:30 தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆனால் வேணால் உடைக்கலாம். ஆனால் ரொம்ப ஹியூஜ் கேப் அப்லாம் இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஆனாலும் பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்குது நிஃப்டி. இந்தளவுக்கு எப்படி நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு என்னால் ஜீரணிக்கவே முடியல. அதே மாதிரி பேங்க்லேயும் ஒரு ஸ்லோப்பிங் லைன்லையும் ஒரு கீழே ஒரு ஹரிசான்டல் லைன்லேயும் இந்த பாருங்கள் நீட்டாக இன்றைக்கி ரெஸ்பெக்டாக இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இதுக்கு மேலே போகிறது கஷ்டம்தான். இங்கே கீழே வேணால் இறங்கும், மேலே உடைக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. திருப்பி மெதுவாக சைட்வேஸ் இல்லை நீ கொஞ்சம் கீழே வேணால் இறங்கும். இந்த இன்னும் 1.5 hours இருக்குது, அதுதான் மோஸ்ட்லி நடக்கணும். ஸோ நான் நம்ம பொசிஷன்ஸ்லாம் காட்டுறேங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் நிஃப்டிலேயே ஒரு ஸ்ட்ராடில் போட்டோம், அது கரெக்டாக பிரேக் ஈவன்லேயே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், 9500 ரூபா, 9350 ரூபா, 150 ரூபா லாபம். ப்ரோக்கரேஜில் 50 ரூபா, 100 ரூபா போய் ஒரு 50 ரூபா தான் லாபம். நடுவில் பயங்கரமாக கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் நான் அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். பிரேக் ஈவன்லேயே அதுக்கு மேலே லாஸ் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் சும்மா 39,500 ஸ்ட்ராடில் ஒன்று போட்டேன். ஒரு 2000 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்குது, பரவாயில்ல. இது சும்மா இன்ட்ராடேங்க. இன்றைக்காவது சைட் வேஸில் போகும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் சும்மா இந்த மாதிரி ஸ்ட்ராடில் பண்ணுவேன். யூஸ்வலி நான் ஸ்ட்ராடில்லாம் பண்ணவே மாட்டேன். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணுவேன். அதாவது மேலே எவ்வளோ தூரம் போகக்கூடாது, கீழே எவ்வளோ தூரம் போகக்கூடாதுன்னு கால்ஸ் அண்ட் புட்ஸ் செல் பண்ணுறது. இந்த ஸ்ட்ராடில் மட்டும் அப்போவாது எப்போவாது வீக் டேஸ் அன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் போட்டு விடுவாங்க, அப்பப்போ சின்ன ப்ராஃபிட் வரும். இன்றைக்கி ஒரு 4 lots தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி காலில் இந்த நிஃப்டியில் 5000 பக்கம் ப்ராஃபிட் இருந்துச்சு. 6-7 lots போட்டிருந்தேன், 5000 பக்கம் ப்ராஃபிட் இருந்துச்சு. ஒன்று நடுவில் ஓவர் அப் மூவ் கொடுத்ததுனால சடனாக 0 பக்கம் வந்துருச்சு. சரி, நம்ம லாஸ் எடுக்கிற மோட்லலாம் இல்லைன்னு கரெக்டாக பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ பேங்க் பரவாயில்ல, சுமார் 2000 பக்கம் கொடுத்துருக்கு. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்திருக்கேன். யூஸ்வலி மந்த் ஸ்டார்ட் ஆன உடனே சூப்பராக இந்த ஏகப்பட்ட பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணி வச்சுருவேன். அதாவது என் மார்ஜின் ரொம்ப கூடான்னு சொன்னால, இப்போ ஒரு 10-20% to 30% ஆஃப் த மார்ஜினுக்கு தான் நான் ஸ்டாக் ஆப்ஷன் பொசிஷன்ஸே பில்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிஃப்டி ஒரு முரட்டு சைட்வேஸாக போயிட்டுருக்கு. ஒன்று மேலே சைடாக உடச்சி அக்ரஸிவாக மூவ் ஆகும், இல்லை கீழே சைடு உடச்சி அக்ரஸிவாக மூவ் ஆகும் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நிறைய எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நிறையெல்லாம் எடுத்து வச்சுட்டோம், அட் அ டைமில் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். 1-2 stock அகேன்ஸ்டாக போனால் நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஆனால் நிறைய இது அட் அ டைமில் போனோன்னா மேனேஜே பண்ண முடியாதுங்க. லாஸும் பயங்கரமாக வந்துட்டுருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ எந்த சைடு உடைக்குதுன்னு பார்த்துட்டு இந்த வீக்குள்ளே எடுக்கலாம்னு பார்த்தா இன்னும் ஒரு முடிவை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸோ மண்டே தான் பொசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் ஜீரோதாவில் ஒன்றுமே ஒழுங்கான ஸ்ட்ராட்டஜி எடுக்கவே முடியலங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் வாங்க முடியலன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ண முடியுது, அதுக்கேற்ற மாதிரி ஹெட்ஜிங் பக்கத்தில் பையிங் பண்ணவே முடியல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் நேக்கட் செல்லிங் தான் பண்ணுறேன். இவ்வளோ பெரிய கேபிட்டல்லாம் வச்சு பண்ணும்போது நேக்கட் செல்லிங் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா திடீர்னு பைடன் செத்துட்டான், மோடி செத்துட்டான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓவர் நைட் நியூஸ் வந்துச்சுன்னா ஒரே நாள் நைட்டில் எனக்கு 7-8 lakhs போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது பக்கத்தில் செல் பண்ணி வச்சுருந்தா. அதனால தான் நான் நேக்கடாக செல் பண்ணுறப்ப ரொம்ப தள்ளி தான் வைப்பேன். ரொம்பனா ரொம்ப தள்ளி வைப்பேங்க. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 2000 points பக்கம் தள்ளி வச்சுருப்பேன், மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே அப்படின்னு மூவ் ஆகிறத பொறுத்து லைட்டாக கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வருவேன். இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதே இடத்துல தான் இருப்பேன், இல்லை ஒரு சைட் மூவ் ஆனால் ஒரு சைட் அப்படி கொஞ்சம் ரோல் அப்போ ரோல் டவுனாக பண்ணுவேன். இதை தான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் ஜீரோதாக விட்டு மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு நல்ல ஹெட்ஜிங்கோட வாங்கலாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஹெட்ஜிங் இல்லாமல் நேக்கடாக பண்ணுறதுனால தான் ரொம்ப தள்ளி வைக்கிறேன். 4 நாள் ரொம்ப சைட் வேஸ்லேயே போனதுனால நல்ல ப்ராஃபிட் கிடச்சிட்டு அதெல்லாம் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. 30-40,000 பக்கம் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இந்த 4 நாளைக்கு.
போன ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே நாலு நாளைக்கும் சேர்த்து. இப்போதைக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி டே, நான் என்னோடய ஸ்ட்ரைக் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டி 1000 லாட் வச்சுருக்கேன், சாரி 1000 குவான்டிட்டினா 40 லாட்டு. பேங்க் நிஃப்டி 38,040 லாட்டு, 40,500 கால்ஸ், 40 லாட் வச்சுருக்கேன். அதாவது பேங்க் நிஃப்டி இப்போ 39,500 பக்கம் தான் இருக்குது, 1500 பாயிண்ட் கீழே வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 1000 பாயிண்ட் மேலே வச்சுருக்கேன், சும்மா 1000 லாட்டு. அந்த அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லை போகிறதுக்கு. ஆனாலும் ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே, எப்படியும் ஈஸியாக டீகே ஆயிடும். ஆனாலும் ஓவர் நைட்டில் ஒரு 300-400 பாயிண்ட் கேப் டவுன் ஆனாலே அந்த புட்ஸு கால்ஸ்லாம் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகும். காலையிலேயே நம்ம பேனிக்காகி தேவையில்லாமல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மந்த்லி 2-4% வந்தாலே ரொம்ப பெரிய விஷயங்க. என் கேபிட்டலுக்கு 2-4% வந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஒன்றும் பேராசைப்படாமல் தள்ளி வச்சு தாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். அதனால தான் என்னால் இன்னும் சர்வைவ் ஆக முடியுது. கொஞ்சம் நான் வச்சுருக்க கேபிட்டலுக்குலாம் கொஞ்சம் க்ரீடினஸ்ஸாக இருந்து நிறைய எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கணும்னு நினைக்கிறப்ப என்றைக்காவது ஒரு நாள் நான் ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்ச ப்ராஃபிட்லாம் ஒரே நாளில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கு என்னால் எடுக்க முடியாதுன்னு ரொம்ப தள்ளி வச்சு 2-4% தான் எயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ஆட்டோலேயும் பேங்க்லேயும் தான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதோட ரீசன் ஏன் எடுத்திருக்கேன், எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்துடலாம். பேங்கிங் எல்லாமே நான் கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஏறக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில். அதாவது பேங்க்ஸ்லலாம் நான் இதுக்கு மேலே ஏறாது இதுக்கு மேலே ஏறாதுன்னு ஒரு அமௌண்ட்டில் வச்சு பெட்டிங் பண்ணியிருக்கேன். ஆட்டோவில் புட்ஸ் செல் பண்ணியிருக்கேங்க, இதுக்கு கீழே இறங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிங் பண்ணியிருக்கேன் ஆட்டோ ஸ்டாக்ஸில் கொஞ்சம். ஏன்னா பேங்கிங் வந்து ஆல்ரெடி நல்லா ஏறிடுச்சுங்க, முரட்டுத்தனமான ஏற்றம் ஒரு 1.5 மாதமா 2 மாதமா. ஸோ இதுக்கு மேலே ஐடிலாம் சப்போர்ட் கொடுத்தா தான் இதுக்கு மேலே நம்ம மேலே போக முடியும். பேங்க் வந்து இதுக்கு மேலே மேலே போனாலும் பாருங்கள் மேக்ஸிமம் 41,700 பக்கத்தில் ஆல் டைம் ஹை இருக்குங்க, இன்னும் 5% தான் ஏற முடியும். அதுக்கு மேலே அங்கேருந்துலாம் அப்படியே போயிட்டுருக்கலாம், வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த மாதம் வரை ஏறினா, இந்த மாதம் எண்டு வரை ஏறினாலும் மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் தான் போக முடியும். அதுக்கு மேலே லைட்டாக சைட் வேஸோ தான் ஆரம்பிக்குங்க. ஸோ இது அதுக்கும் மேலே உடச்சுலாம் போகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பேங்க்ஸ்லாம் இன்னும் 5% தான் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு ஆல் டைம் ரீச் ஆக. ஸோ ரீசனபிளாக எல்லா பேங்க்ஸும் 5-6% தான் ஏறும் அப்படின்னு ஒரு அசம்ஷன். அப்படி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம நல்லா சேஃபாக தள்ளி தாங்க வைப்போம். எல்லாம் 10% 9-10% தள்ளி தான் வைப்பேன் மேலே சைடு. அதுவும் பிளைண்டாக பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு டெக்னிக்கல் லெவல்ஸ்லாம் வச்சு. ஸோ சரி போ கஷ்டம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவோம். சரி ஃபஸ்ட் பொசிஷன் பாருங்கள், கொட்டாக்கில் பொசிஷன் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்னென்னா இந்த வெர்டிக்கல் லைனிங் கொண்டு இருக்கா இந்த கிரே கலர் லைன் தாங்க எக்ஸ்பைரி டே நம்மளுக்கு செப்டம்பர் 29. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கெலாம் மந்த்து கடைசி தஸ்டே தான். ஸோ 29 எக்ஸ்பைரி தான், 29th தான் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் இதுவரை நம்மளுக்கு டைம் இருக்குது அப்படின்னு இந்த ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டிருக்கேன். ஸோ நம்ம பார்க்குறதுக்கு நான் காட்ட போகிறது எல்லாமே டே சார்ட்டில். நான் மானிட்டர் பண்ணப்போ 15 மினிட்ஸில் பண்ணுவேன், ஆனால் இப்போ உங்களுக்கு பொசிஷன் எடுக்கும்போது நான் டே சார்ட்டில் வச்சு பண்ணுவேன். ஸோ பாருங்கள் இந்த ரெட் லைன் வந்து நான் வச்சுருக்கிற கால் வித்த ஸ்ட்ரைக், செல் பண்ண ஸ்ட்ரைக்கு. இந்த ப்ளூ வந்து இன்சூரன்ஸ் ஹெட்ஜிங் வாங்கினது, இது பை இது செல் பொசிஷன். நம்மளோட மெயின் ஸ்ட்ராட்டஜி தாங்க எப்போவுமே நல்லா ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ட்ரெண்ட் 100% கன்ஃபார்ம் ஆனால் கூட ரொம்ப பக்கத்துலலாம் செல் பண்ண மாட்டேன், ரொம்ப தள்ளி தாங்க செல் பண்ணுவேன். இது தாங்க ஒரு சேஃபான ஸ்ட்ராட்டஜி. சேஃப்னா ஆப்ஷன் செல்லிங்கில் எதுவுமே சேஃப் இல்லை, ஆனால் இருக்கிற ஒஸ்டான இதில் இதுதான் கொஞ்சம் ஓரளவு சேஃபான இது. ஸோ எவ்வளோதான் நல்ல ட்ரெண்டு தெரிஞ்சாலும் நல்ல ஃபார் ஓடிஎம் தாங்க நான் செல் பண்ணுவேன், அதுக்கு ஒரு பையிங்கும் வாங்கி வச்சுருவேன் டைட்டாக. எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி தள்ளிலாம் வைக்க மாட்டேன். இன்சூரன்ஸை நல்ல டைட்டான ஹெட்ஜிங் தான் வாங்குவேன். ஸோ பாருங்கள் இது கொட்டாக் வந்து ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. இந்த இந்த இதில் இந்த ரெட் கலர் இந்த முதல் இந்த கீழே ரெட் கலர் ஜோனில் 2 டைம் அடித்து கீழே இறக்கிட்டாங்க, 3வது டைமும் ஏற்ற முடியல. இது 3வது டைம், 4வது டைம் வேறு வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து திருப்பி திருப்பி பயங்கரமாக ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே போக வாய்ப்பே இல்லை, அதாவது போகும், போனாலும் உடனே அதுக்கு மேலே இன்னொரு ஜோன் இருக்குங்க. ஸோ இதையும் தாண்டி அதையும் தாண்டி மேலே போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். ஸோ இந்த மாதம் அங்கே வர போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ 2100 கொட்டாக் பேங்க்கில் கால் செல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க்கு. ஐசிஐசிஐ பேங்க் தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க, அதுதான் ஃபஸ்ட் ஆல் டைம் ஹை தொட்டுச்சு. அதுவும் ரொம்ப நாளாக பயங்கரமாக ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக ஏறிட்டே இருக்குது. இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் போட்டே ஆகணும். ஸோ இதுக்கு மேலே ரொம்ப ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
அப்படியும் ஏறினாலும் இது ஒரு ஜோன் இருக்குது பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஜோனை ரெஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப நாளாக இதுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த ஜோன் இருக்கிறதுனால மேலே போனாலும் கரெக்டாக இந்த இடம் பக்கத்தில் வந்து ரிஜெக்ட் ஆக தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படியே இந்த மாதத்துக்குள்ளே உடச்சி போக வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த பாருங்கள், அதனால் 960, ஸோ 960க்கு கால் செல் பண்ணியிருக்கேன் ஐசிஐசிஐ பேங்க்கில், 990க்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் ரெண்டு லாட்டுங்க, நான் எடுக்கிறது எல்லாமே ரெண்டு லாட்டு. ஏதாவது ஒன்று ரெண்டு ரொம்ப ரிஸ்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லாட் போடுவேன். முன்னாடிலாம் 3-4 லாட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் ஹேண்டிலே பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம். ரெண்டு லாட்டே கொஞ்சம் அப்பப்போ கடுப்பாக தான் இருக்கும். 3-4 லாட்லாம் போனோன்னா ரணக்கொடூரமாக இருக்குங்க. கோடிக்கணக்கில் மார்ஜின்ஸ் வச்சுருந்தா வேணா 3-4 லாட்லாம் எடுக்கலாம். நான் இப்போதைக்கு 2 லாட் தாங்க பண்ணிகிட்ருக்கேன், நான் சொல்கிறது எல்லாமே 2 லாட். ஆக்சிஸ் பேங்க்கும் பாருங்கள் இப்படியே இதுக்குள்ளேயே சைட் வைஸ் போயிட்டுருக்கு. இங்கேருந்து 2 டைம் இந்த ஜோனில் வர்றப்போ செம்ம ரிஜெக்ஷன் பாருங்கள். போன வருஷமே ஒரு டைம் நடந்திருக்கு, போன வருஷம் ஃபெப்ரவரியில் ஆனந்த ரிஜெக்ஷன் 800 பக்கம். அதுக்கப்புறம் போன வருஷம் 2-3 டைம் 3-4 டைம் ட்ரை பண்ணி அந்த இடத்த தாண்டவே முடியல, ஒரே ஒரு நாள் தாண்டினாங்க அப்புறம் அப்படியே இழுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷமும் ரொம்ப நீட்டாக அந்த 800ங்கிறது ரெஸ்பெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போவும் மேலே போகிற பட்சத்தில் 800ங்கிறத க்ராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் சேஃபாக 820 செல் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், 820 செல் பண்ணியிருக்கேன், 850 இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்து ஸ்டேட் பேங்க், ஸ்டேட் பேங்க் பாருங்கள். ஸ்டேட் பேங்க்கும் இந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த ரெட் ஜோன் வந்து பல டைம் அடித்து கீழே இறக்கிட்டாங்க, இது 4வது 5வது டைம் இந்த மாதிரி திருப்பி ரிஜெக்ஷன் பயங்கரமாக வருது. ஸோ இதை கிராஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 545 அதையும் தாண்டி போனால் பாருங்கள், இது ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கா, அதுக்கு மேலே ஒரு ரெட் லைன் இருக்குது பாருங்கள். இதையும் தாண்டுனா நல்லா பிரேக் அவுட் ஆகி இந்த ரெட் ஜோன் இந்த ரெட் லைன் வரதான் போகும். அங்கேருந்து கொஞ்ச நாள் ரிஜெக்ஷன் ஆகி சைட் வைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் திருப்பி மேலே உடைக்கும். ஸோ அதையும் தாண்டி தான் நான் ரொம்ப சேஃபாக 575 வச்சுருக்கேன் கால். அப்புறம் 600 ஹெட்ஜிங் வச்சுருக்கேன். ஸோ 4 தான் பேங்கிங் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த வாரம் மெதுவாக எக்ஸ்ட்ரா பில் பண்ணுவோம். நான் ஆட்டோவில் 5 ஸ்டாக்ஸ் இது பண்ணியிருக்கேன். முதல்ல ஆட்டோ உடைக்க போகுதுன்னு நினச்சி நல்லா எல்லாமே புட்ஸ் தான் செல் பண்ணியிருந்தேன். நேற்று மட்டும் 2 கால்ஸ் செல் பண்ணியிருந்தேன், அதுக்கு ரீசன்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ சார்ட்டை பார்த்துருவோம். நிஃப்டி ஆட்டோ சார்ட்டை காட்டுறேன். நிஃப்டி ஆட்டோ சார்ட்டை பாருங்கள், நான் ரொம்ப நாளாக நிஃப்டி அனாலிசிஸில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கு, அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது, மேலே உடச்சி போக முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. நான் 2 நாள் முன்னாடி இருந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு கண்டிப்பாக அடித்து தட்டி தூக்கிடுவான்னு நினச்சேன். ஆனால் திருப்பி ஹெவியான செல்லிங் வந்துருச்சு. இது வர திருப்பி இந்த 20 SMA தாண்டி நல்ல ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டான்னு வைங்களேன், கீழே அழகாக இந்த க்ரீன் வர எடுத்துருங்க. ஸோ ஆட்டோ கீழே விழுறத பார்த்து பயப்படாதீங்க, இது ஒரு நல்ல இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். ஏன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஆல் டைமே இந்த க்ரீன் கலர் ஜோனு, அதை உடச்சிட்டு போனதுக்கு இங்கே வந்தால் பட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே போவான். ஸோ உடச்சி வந்தால் இந்த ஏரியாவுக்கு வரும்போது திருப்பி இங்கே ஆட்டோ வந்து எக்ஸ்ட்ரா அக்யூமுலேட் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இறங்கினா சந்தோஷம் நினைங்க. ஸோ இத்தனை நாள் உடைக்க போதுன்னு நினச்சி ரொம்ப புல்லிஷாக இருக்குன்னு நம்பி ஏன்னா க்ரூட் ஆயிலும் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏறும்னு தெரிஞ்சு 3 ஸ்டாக்ஸில் புட்ஸ் தான் செல் பண்ணியிருந்தேன், அதாவது கீழே இறங்கக்கூடாதுன்னு. நேற்று இந்த இது இப்படி நல்ல ரிஜெக்ஷன் வர்றதை பார்த்துட்டு ரெண்டு ஆட்டோவில் மட்டும் கால் செல் பண்ணிட்டேன், அதாவது யார் மேலே ஏறக்கூடாதுன்னு. பாருங்கள், அசோக் லேலன் ரீசெண்டாக பயங்கரமான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு போன வாரம்லாம். இந்த பாருங்கள், அந்த ஆட்டோ நிஃப்டி ஆட்டோட சார்ட் மாதிரியே அதே மாதிரி ஒரு சார்ட் இருக்கு பாருங்கள், இதையும் பார்க்குறதுக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு பேரலல் ஜோன் அதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு ரீசன்ட் ஆல் டைம் ஐ, இது ஒரு ரீசண்டான ப்ரீவியஸ் ஐங்க. இது இந்த பாருங்கள், இந்த 150 to 153 ரேஞ்சு அங்கேருந்து உடைக்கும்போது என்னாச்சு பாருங்கள், அங்கேருந்து உடைக்கும்போது பயங்கரமான அப் மூவ். இந்த இடத்துல நான் பொசிஷன் எடுத்திருந்தா நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம், ஆனால் நான் பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துக்கு போகும்போது தான் அன்றைக்கி பார்த்தேன், அன்றைக்கி 7-8% மேலே இருந்துச்சு பயங்கரமாக. அப்புறம் இங்கே போகும்போது தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறமும் அசோக் லேலன் பற்றி நிறைய பேர் பேசினாங்க, பயங்கரமாக பொசிஷன்ஸ்லாம் பில்டாக இருக்குங்கிற மாதிரி ரொம்ப பில்டப் கொடுத்தானுங்க. நானும் டெக்னிக்கலாக பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு. ஆனாலும் மேலே இந்த இது இருக்கிறத பார்த்தேன், இது பட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகும் தெரியும், ஆனாலும் அதுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம்னு ஒரு நம்பிக்கையில். இந்த பாருங்கள், இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே வந்தாலும் இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே பட்டு மேலே போகணும் டெக்னிக்கலாக. ஸோ மேக்ஸிமம் 154 வரதாங்க திருப்பி கீழே விட வாய்ப்பு இருக்குது, அதுக்கு மேலே திருப்பி பட்டு மேலே ஏறணும்.
ஸோ அந்த நம்பிக்கையில் நான் 150ல் செல் பண்ணியிருந்தேன். 150 கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு புட்ஸு. அப்புறம் 142 வந்து ஹெட்ஜிங். டிவிஎஸ் பாருங்க, நான் அன்றைக்கே சொன்னேன் அதானி மாதிரி டிவிஎஸ் ஒருத்தான் ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கான். எப்பா என்ன ஏற்றம் பாருங்க, நிற்கவே மாட்டேங்கிறான். இன்றைக்கி தான் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. கடைசி அஞ்சு ஆறு நாளாக பயங்கரமாக ஏறிடுச்சு டிவிஎஸ்ஸு. 934 1060 130 ரூபா நாலு நாள் நாலஞ்சு நாள் ஏறிட்டாங்க. ஸோ இந்த பாருங்கள், அதுவும் இப்படி ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு லைன், க்ரீன் கலர் லைன் இருக்கா. இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்லோப்பிங் லைன் இருந்தேன்னா யூஸ்வலி உடைக்க ரொம்ப கஷ்டம். நான் இதுவரை உடச்சி பார்த்துருக்கேன், ரொம்ப ரேர் தான். முடிஞ்சளவுக்கு கீழே தான் தள்ளுவாங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒரு சைட்வேஸ் போட்டு தாங்க திருப்பி நல்லா உடைக்கும் ரொம்ப நாள் கழித்து. ஆனால் இது உடச்சி போயிட்டு அதையும் தாண்டி உடச்சிருச்சு, ரொம்ப ஈஸியாக உடச்சிருச்சு. அதுவும் இது ரொம்ப செங்குத்தாக இருக்குது இந்த ஸ்லோப்பிங் லைனு, அதையும் தாண்டி அழகாக உடச்சிருச்சு. எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸும் ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் டிவிஎஸ் மட்டும் நான் அவங்களுக்கு அன்றைக்கே சொல்லிட்டேன், இது இதில் உள்ள என்னமோ பயங்கரமான நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் ஈவி தான் சொல்கிறாங்க, ஆனால் எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸுக்கும் ஈவி நியூஸ் இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஏறிட்டுருக்கு, இன்சைடருக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வரும் ஒரு பயங்கரமான நியூஸ் டிவிஎஸ்ல என்ன நடக்குதுன்னு. இப்போதைக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியாது, லேட்டாக தான் வரும். பயங்கரமாக பொசிஷன்ஸ் பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த பாருங்கள், டிவிஎஸ் வந்து இறங்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போவும் நான் 130 ரூபா தள்ளி தான் சேஃபாக கீழே வைக்கிறேன். 1050 ரூபா பக்கம் இருக்குது. நான் 920 கீழே இறங்காதுன்னு அவ்வளோ தள்ளி விற்கிறேங்க சேஃபாக. நெக்ஸ்ட்டு எஸ்காட்ஸ். எஸ்காட்ஸும் ஒரு மொரட்டு பிரேக் அவுட். இந்த பாருங்கள், இதுதான் ஆல் டைம் ஹை. 1916 தான் ஆல் டைம் ஹை. அங்கேருந்து பல வாட்டி ரிஜெக்ஷன் ஆச்சு. அதை உடைக்கும்போது அன்றைக்கி பாருங்கள் என்ன ஏற்றோம்னு, பயங்கரமாக 3-4 நாள் பயங்கரமான ஏற்றோம். ஸோ திருப்பி ஒரு கன்சல்டேஷனாக இறங்கினாலும் திருப்பி இந்த ஆல் டைம் ஹையில் பட்டு தான் மேலே ஏறிடும். ஸோ ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கண்டிப்பாக இங்கே பட்டு போங்க. அதையும் தாண்டி நான் 100 பாயிண்ட் தள்ளி தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 2020 பக்கம் இருக்குது, 200 பாயிண்ட் தள்ளி தாங்க கீழே வச்சுருக்கேன். அதுவும் ஆல் டைம் இங்கே சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் தாண்டி இன்னும் சேஃபாக 100 பாயிண்ட் தான் கீழே தள்ளி இது பண்ணியிருக்கேன். 1800 புட் செல் பண்ணியிருக்கேன், 1740 ஹெட்ஜிங் வாங்கியிருக்கேன். ஸோ இது மூணும் புல்லிஷ் பொசிஷன். ஐ மீன் இறங்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரி பாசிட்டிவாக பொசிஷன் எடுத்திருக்கேன். டாடா மோட்டரும் மாருதியும் மட்டும்தான் நேற்று எடுத்தேன், அதை பார்த்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் இது மட்டும் ஆட்டோ செக்டரில் பியரிஷ் பொசிஷன் எடுத்துட்டேன். பியரிஷ்னா அதாவது மேலே ஏறக்கூடாதுன்னு நெகட்டிவாக நான் சேஞ்ச் ஆகிட்டேன். மாருதிலையும் டாடா மோட்டர்ஸ்லையும் மட்டும் வீக்னஸ் தெரியறதுனால பாருங்கள், இதுவும் திருப்பி அந்த ஆட்டோ சார்ட் மாதிரியே தான், அசோக் லேலன் சார்ட் மாதிரியே தான், ஒரு சைட் வேஸ் ஜோனில் பேரலல் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பலவாட் ரிஜெக்ஷன் வந்துருச்சுங்க. அதுவும் இந்த பாருங்கள், இந்த டைமும் நல்லா ரிஜெக்ட் ஆகி நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரிஜெக்ஷன்லேருந்தும் நான் இன்னும் 600-700 பாயிண்ட் தள்ளி வச்சுருக்கேன். இந்த இடம் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதையும் தாண்டி நான் ரொம்ப சேஃபாக தள்ளி தான் வச்சுருக்கேன். 9700 கால்ஸ் வச்சுருக்கேன், 10,000 இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன். டாடா மோட்டார்ஸ் பாருங்கள், இது ஒரு நல்ல ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாங்க. இந்த ரெட் கலர் ஜோன் போட்டிருந்தேன்னா ரொம்ப நாள் அங்கே பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு ப்ரைஸு. இந்த இடத்துல பாருங்கள் நல்ல சப்போர்ட்டாக பல நாள் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துருக்கு. அதை உடச்சதுக்கப்புறம் கீழே நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ என்றைக்கு இதை தாண்டி திருப்பி உடைக்குதோ அந்த இடம் திருப்பி நல்ல புல்லிஷாக வரணும். இங்கே பாருங்கள், இதை உடச்ச அன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேண்டில். அந்த ஜோனை உடைக்கிறப்ப அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் கேண்டில், திருப்பி அந்த இடத்துல வந்தால் தூக்கி விட்டாங்க. ஸோ தூக்கி விட்டதே இவங்களால் தாக்கு பிடிக்க முடியல, சஸ்டெயினே ஆக முடியல. ஸோ இதை உடச்சி திருப்பியும் இதுக்குள்ளே வராங்கன்னா டாடா மோட்டர்ஸில் நிறைய பேர் செல்லர்ஸ் வந்து காத்துகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். ஓரளவு லைட்டாக ஏறினா கிடச்ச விலைக்கு நல்ல விலைக்கு விற்றுட்டு வர ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்ததையும் தாக்கு பிடிக்க முடியாமல் இந்த ஜோனை திருப்பி உடச்சி கீழே வருதுங்க. ஸோ அதனால் இங்கே பயங்கரமாக பியரிஷ்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு நீங்கள் டாடா மோட்டர்ஸ்லாம் வச்சுருந்தோன்னா அப்படியே விற்று விட்றாதீங்க. இதை பார்த்துட்டு லாங் டேர்ம்க்கு நல்ல கம்பெனி தான், லாங் டேர்ம்க்கு வைக்கிறவங்களாம் வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேட்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஏதாவது ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிட்டு வந்தோன்னா நல்லது. இது வந்து இதுக்கு மேலேயும் விழுந்துகிட்டே போனால் இது வேறு வந்து விழலாம். இந்த பாருங்கள், இந்த ஜோனை விட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது மேலே பட்டு திருப்பி ஏறும். ஸோ இப்போவும் நம்ம ரொம்ப கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் எவ்வளோ சேஃபாக தள்ளி விற்றுருக்கேன் பாருங்கள். 500 தான் கால்ஸ் விற்றுருக்கேன். இப்போ 446 பக்கம் இருக்குது, அதனால் நான் 500 விற்றுருக்கேங்க. 520 ஹெட்ஜிங் இருக்குது. அப்புறம் மாதம் மாதம் அதானியில் ஒரு பொசிஷன் எடுக்காமல் இருக்கவே முடியாது. இங்கே பயங்கர ரிஸ்க்குன்னு தெரிஞ்சாலும் நான் எடுத்துகிட்டே இருப்பேங்க. மற்ற இதுலலாம் 10% 9-10% பக்கம் தாங்க தள்ளி விற்றா தான் ஓரளவுக்காவது ப்ராஃபிட் கிடைக்குங்க.
அதாவது கம்மி தான். நான் எடுக்கிற பெட்டிங் எல்லாமே ஒவ்வொன்றதுக்கும் 2000 டு மேக்ஸிமம் 4000 3500 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ஒவ்வொரு லாட்டுக்கு. ஒரு லாட்டுக்கு நான் ரெண்டு லாட் எடுக்கிறேன்னா 4000 டு 7000 ரேஞ்சுக்கு தான் எனக்கு காசு வரும். ஆனால் எனக்கு அகெயின்ஸ்டாக போனேன்னா எனக்கு லட்சக்கணக்கில் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே பெரிய இஷ்யூ, நான் அவ்வளோ ரிஸ்க்கான கேம் தான் விளாண்டுருக்கேன். அதானியில் பாருங்க, ஆனால் 15-16% தள்ளி செல் பண்ணுவேங்க. யூஸ்வலி 9-10% தான் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் தள்ளி செல் பண்ணுவேன் நான் அந்த ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அதானியில் மட்டும் 15-16% தள்ளி செல் பண்ணுவேங்க, அப்பவும் அதே ப்ரீமியம் கிடைக்கும். ஏன்னா அதானியில் வந்து அவ்வளோ ரிஸ்க்கு, ஹை பீட்டா ஸ்டாக் அப்படிம்பாங்க, கொடூரமாக மூவ் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரிஸ்க் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம்ஸும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் 2900 தான் செல் பண்ணியிருக்கேன், 16% செல் பண்ணியிருக்கேங்க தள்ளி. இன்றைக்கி 1% ஏறி இருக்குது, நேற்றுனா அப்போ 15% பக்கம் தள்ளி தான் செல் பண்ணியிருப்பேன். அப்போவே ரொம்ப ஒரு டீசெண்டான ப்ரீமியம்ஸ் கிடைக்கும். அதுக்கும் பயந்து போய் ரொம்ப டைட் ஹெட்ஜிங் வச்சுருக்கேன் பாருங்கள். யூஸ்வலி இவ்வளோ 2000 மேலே இருக்கிற ஸ்டாக்லாம் 3000 பக்கம் இருக்குது, இதுக்கெலாம் 100 பாயிண்ட் தள்ளி ஹெட்ஜ் வைக்கலாம். அதாவது 2900 புட் செல் பண்ணியிருந்தேன்னா நான் 2800 வைப்பேன், அதுவே நல்ல டைட் ஹெட்ஜிங் தான், அதாவது இன்சூரன்ஸு. ஆனால் இது 2850 வெறும் 50 பாயிண்ட் கேப்லேயே நான் ஹெட்ஜிங் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எப்போ என்ன வேணாலும் ஆகும்னு. ஏன்னா திடீர்னு இவங்களை பற்றி ஏதாவது நியூஸ் வந்து, ஏன்னா போன வருஷம் ஒரு நியூஸ் வந்துச்சு இவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணுறாங்க, ஸ்டாக்கை மேனிப்புலேட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி, உடனே அடுத்த நாள் காலையில் 10% பக்கம் கேப் டவுன் ஆயிடுச்சு எல்லா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே. அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 1.5-2 லட்சம் சும்மா ஓவர் நைட்டில் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப டைட் ஹெட்ஜிங் தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருந்தேன்னா நம்மளுக்கு ஒரு 40-50,000 கூட தப்பிச்சிருவோம் அந்த மாதிரி எதுவும் பேட் நியூஸ் இருந்தேன்னா. ஸோ அதானி வந்து எப்போவும் ரொம்ப டைட்டாக ஹெட்ஜ் பண்ணி சேஃபாக இருந்துக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ டைட்டாக இன்சூரன்ஸ் எடுத்தால் கூட ஓரளவு நல்ல ப்ராஃபிட் வரும், ஏன்னா அவ்வளோ ப்ரீமியம்ஸ்லாம் அவ்வளோ கூட. ஸோ இந்த டைட் ஹெட்ஜிங் எடுக்கிறது தப்பு இல்லை. அதான் ரிஸ்க் எடுக்கணும்னு பார்த்தோன்னா பயங்கரமாக காசு சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த காசை விடுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்கன்னா சம்பாதிக்கலாம். நம்மலாம் விடுற நிலமையில இல்லை, அதனால் கொஞ்சம் சேஃபாகவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம். டாக்டர் ரெட்டியும் ரொம்ப நாளாக இந்த ட்ரையாங்கிள் ஜோன் ரொம்ப நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்க. ஒரே ஒரு டைம் உடைக்க பார்த்தாங்க, உடச்சதுக்கப்புறமும் அடித்து உள்ளே இறக்கிட்டாங்க, இந்த உள்ளே போ அப்படின்னு தலையில் தட்டி உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இதை வந்து தாண்டுறது ரொம்ப கஷ்டம், திருப்பியும் தாண்டினேன்னா அடித்து உள்ளே வைக்க தான் பார்ப்பாங்க இது போக. ஸோ ஃபார்மா இண்டெக்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பலவாட்டி நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோலாம், அங்கே பாருங்கள். ஃபார்மா வந்து மெதுவாக ஒரு டவுன் ட்ரெண்டில் கீழே இறங்கிட்டே இருக்குது, ரொம்பவும் டவுன் ட்ரெண்டில், சைட் வேஸ்ட் டு பியரிஷ்னஸ் அப்படி லைட்டாக மைல்டாக கீழே இறங்கிட்டே வருது. ஸோ டாக்டர் ரெட்டியும் அவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவரி கொடுக்கறது கஷ்டம். ஆனாலும் இங்கே பாருங்கள் திருப்பி இந்த க்ரீன் லைன்லேயும் நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குது, ரெண்டு பக்கமும் நல்லா ரெஸ்பெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ திருப்பியும் அடித்து இங்கே வர ஏற்றுவாங்க, இங்கேருந்து கண்டிப்பாக திருப்பி இங்கே வரும், இப்படியே தான் இதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். ஏதாவது மேலே பக்கம் உடச்சி அக்ரஸிவாக மூவானா அன்றைக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது யோசிப்போம், ஆனாலும் அது ஆறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆயிரும். இதுவும் பாருங்கள் நல்லா டவுன் ட்ரெண்ட் டு சைட் வேஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட சேஃபாக ரொம்ப தள்ளி தான் வைப்போம். இப்போ 4200 பக்கம் இருக்குது, இன்னும் 4600 பக்கம் தான் செல் பண்ணியிருக்கேன், ஹெட்ஜிங் வந்து 4800 வாங்கியிருக்கேன். கடைசி டெக் மகேந்திராங்க, இது ஒன்று தான் இன்றைக்கி பில்டப், இது ஒன்று தான் இன்றைக்கி எடுத்தது, மற்றதெல்லாம் எடுத்து 4-5 நாள் ஆச்சு, அப்புறம் 2-3 நாள் ஆச்சு சில இதெல்லாம், இது ஒன்று தான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன். ஐடி ஸ்டாக்ஸ் தான் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் இதில் நிறைய பேரிஷ் பொசிஷன் எடுக்க வேண்டியதானேன்னு கேட்பீங்க. ஆனால் ஐடி ஸ்டாக்ஸை நம்பவே முடியாதுங்க, பேரிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு 1-2 நாள் மட்டும் நாஸ்டாக் ரெக்கவர் ஆகும்போது திடீர்னு சைக்கோ மாதிரி 3-4% நாஸ்டாக் திடீர்னு எண்ணிக்காது ஒரு நாள் க்ளோஸ் வச்சிரும். அந்த ஒரு நாள் க்ளோஸ் வைக்கிறதுனால இதுவும் பயங்கரமாக புல்லிஷாக ஏற ஆரம்பித்து திடீர்னு பயங்கரமாக லாஸ் கொடுக்கும். அதனால் ஐடி ஸ்டாக்ஸில் பெருசாக பொசிஷன் எடுக்க மாட்டேன். இதிலலாம் என்னன்னு தெரில, இதிலலாம் நல்ல பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் இருக்கானாலும் ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற செக்டரில் இருக்கிற அளவுக்கு ஐடியில் ப்ரீமியம்ஸ் வந்து பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து சரியில்லை, அதனால் பெருசாக ஐடியில் எடுக்கவே மாட்டேன். ஆனால் டெக் மகேந்திரா மட்டும் எப்போவுமே கொஞ்சம் சுமாராக இருக்கும். டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் வேஸ்ட்டு, அதுதான் இருக்கிறதுலே டாப் 2 ஸ்டாக்ஸ் ஐடி ஸ்டாக்ஸு. ஆனால் அதிலே அந்த ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியம் தான் இருக்கும், டெக் மகேந்திராவில் எப்பவும் கொஞ்சம் சுமாராக இருக்கும், அதனால் எடுத்தேன். இது பாருங்கள் இந்த ஸ்லோப்பிங் ரெட் லைனில் நீட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதை உடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் 1140 கால்ஸ் விற்றுருக்கேன், 1200 ஹெட்ஜிங் இருக்குது. இது தாங்க நம்ம பொசிஷன்ஸ் எடுத்த ரீசன்ஸ், எல்லா ஸ்டாக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
நான் இந்த வாரம் இதுக்கு மேலே எதுவும் எடுக்க மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, திடீர்னு லீவ் போட வேண்டியது இருந்தால் இருக்கும். ஸோ நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த பொசிஷன்ஸில் இருந்தால் நான் லீவ் எடுத்துகிட்டு கூட வெளில போய்க்கலாம், இதெல்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கும். கொஞ்சம் நீட்டாக நம்ம ஃபோனில் அப்பப்போ செக் பண்ணிகிட்ருக்கலாம். இதுக்கு மேலே எடுத்தனா கொஞ்சம் ஃபோன்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, டென்ஷனாக இருக்கும் ரொம்ப. பரவாயில்ல, நம்ம எடுத்த பேங்கிங் வந்து, ஸோ நம்ம எடுத்த பேங்க் ஸ்ட்ராடில் வந்து இப்போ 3000 ரூபா பக்கம் இருக்குது, 4700, கீழே 2000 ரூபா போச்சு, ஒரு 3000 பக்கம் இருக்குங்க ப்ராஃபிட்டு. பரவாயில்ல, டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன், வீடியோ போட முடியுமா தெரில. நாளைக்கு எக்ஸ்பைரி டே, அதுக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். நாளைக்கு வரேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே வெட்னஸ்டே மேலே வீடியோ போடுறேங்க. நான் என்னோடய பொசிஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் இந்த லட்சணத்தில் இருக்குன்னு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.